தூத்துக்குடி அருகே கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த இலங்கை மீனவர்கள் 7 பேரை இந்திய கடலோர காவல்படையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி அருகே கடல் பகுதிகளில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான வைபவ் ரோந்து கப்பலில் இந்திய கடல்படை வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது தூத்துக்குடியிலிருந்து சுமார் 150 கடல் மைல் தொலைவில் இலங்கையைச் சேர்ந்த விசைப்படகு ஒன்று மீன் பிடித்துக் கொண்டிருப்பதை ரோந்து படையினர் கண்டறிந்து சுற்றி வளைத்தனர். இதனையடுத்து படகில் இருந்த 7 பேரையும் கைது செய்ததுடன் அவர்கள் பயன்படுத்திய விசைப்படகு, வலைகள் ஆகியவற்றையும் இந்திய கடலோர காவல்படையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவர்களிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இலங்கையில் இருந்து கடந்த மாதம் 4 தேதி மீன்பிடிக்க புறப்பட்டதாகவும், காற்று பலமாக வீசியதால் திசை மாறி இந்திய கடல் பகுதிக்கு தாங்கள் வந்துவிட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 7 பேரும் தருமைக்குளம் தமிழக கடலோர காவல் குழும போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். காவல்படைக்கு சொந்தமான ஐசிஜிஎஸ் வைபவ் தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு நார்மல் பெட்ரோலிங்கில் இருந்தபோது ஸ்ரீலங்கன் போட் ஒன்றை நாங்கள் ஐஎம்பிஎல்லுடைய உள்ளே வைத்து பார்த்துருக்கிறோம். அது வந்துட்டு நம்ம ஏரியாவில் வந்து மீன் பிடிக்கிறா சந்தேகப்பட்டு போர்டிங் பார்ட்டி போய் அதை போர்ட் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஐசிஜிஎஸ் ஆதேஷ் வேறு கப்பல் எங்கள் தூத்துக்குடியிலிருந்து அனுப்பி அவங்க தான் அவங்க எஸ்கோர்ட் பண்ணி இதனுடைய காலையில் தூத்துக்குடி ஹார்பரில் கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்புக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணோம்.